அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எனக்கு கஞ்சா குடுத்தினா நான் பறந்து காட்டுவேன்றான் அந்த பொண்ணு. ஓ மை காட், WWF அடிக்கிற மாதிரி கட்டையில அடிக்கறானே. என்னடா அவனா? கொட்டையா? கோவாக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்க சொன்னீங்கன்னா நான் ஃப்ரீடம்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு அங்கே ஃப்ரீடம் இருக்கு. எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சதே அதான், தனியாகவே நீங்கள் கோவா போகலாம், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். பாய் ஃப்ரெண்ட் கூட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறது. வாட்ஸ்அப் கைஸ், பேக் வித் another. கோவால ஹில் டாப் அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஆமா கைஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ். ஏன்னா கோவால வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும். அதுதான் கைஸ் அங்கே ரொம்ப பார்ட்டிலாம் நடக்கிற இடம். அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் எல்லாம் வருவாங்க. அன்னைக்கு நம்ம அங்கே போன போது நடந்த விஷயங்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம ஊரில் எல்லாம் தடை செய்யப்பட்ட கேசினோ மாதிரியான கேம்ஸ்லாம் வந்து ஷிப்பில் நடந்துட்டு இருக்கு. அந்த வழியில தான் நாங்கள் போனோம். சூப்பராக இருந்தது. அந்த இடத்துக்கு போக எங்களுக்கு டைம் கிடைக்கல. பஞ்சுமில்ல தான் அது இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா சிப்பா. நாங்கள் போனது ஹில் டாப்பில் கலெக்டிவ் பஜார்ன்ற ஒரு இடத்துக்கு. நாங்கள் போன நேரம்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருந்தது. சண்டவுன் பார்ட்டின்னு மாதிரி தான். உலகத்திலேயே மிகப்பெரிய டிஜேஸ் எல்லாம் வருவாங்க. அதுக்காண்டி தான் அவ்வளோ மக்கள் அங்கே வரும். ஆடியன்ஸ் அவ்வளோ பேர். கார்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆடி பிஎம்னு. அப்படியே அந்த ஒரு ஹில் டாப்னா அது ஒரு மலையில் இருக்குது. மலை ஃபுல்லாக காரு. இப்போ நீங்கள் பார்த்த அத்தனை காருமே ஹில் டாப்புக்கு தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் போல் இவ்வளோ கார்ஸ் ஏன் வருதுன்னு தெரில. நாங்களே எதிர்பார்க்கல. நாங்கள் வந்துட்டு இருக்கோம், திடீர்னு இடையில ஒரு இடத்துல இருந்து எல்லா காரும் ஜாயிண்ட் ஆகுறானுங்க. ஏதோ கேங்ஸ்டர் வர மாதிரி அவ்வளோ காரு, 100 கணக்கில் இருக்கு காருங்களாம். இவங்க எல்லாருமே அங்கதாங்க போறாங்க. பாருங்க எவ்வளோ கார் போறாங்க பாருங்க அந்த இடத்துக்கு. வெளியே வர வழியோ அப்படிதான் நினைக்கிறேன். ரைட்டா போயிட்டு லெஃப்ட் போறா சொல்றாங்க. வண்டி இங்கேயாவது நிப்பாட்டிட்டு போலாம் ப்ரோ. அதுதான் பெஸ்ட் ஐடியா நினைக்கிறேன். நேரா போங்க, நேரா போங்க. ஹலோ, முன்னாடி வந்துருங்க. ஓகே. சிசிடிவி இருக்கா? சிசிடிவி இருக்க இடமா பார்த்து நிப்பாட்டுங்க. என்ன ப்ரோ, போலீஸ்காரங்க எல்லாம் நம்மள அப்படி பண்றாங்களே. இப்போ என்ன பண்றாங்க? அதுதான் ஸ்ட்ரைட்டா போக சொன்னாங்க. போன்லாம் பத்திரமா வச்சுக்கணும். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி போகுது, சீக்ரெட் ப்ராஜெக்ட் மாதிரி. எவன் எப்பயிலேருந்து போன் எடுப்பானே நமக்கு தெரியாது. ஸோ கேட்கணும். நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அந்த கலெக்டிவ் பஜாருக்கு இவ்வளவு கூட்டமா அப்படின்ட்டு. போக போக தான் தெரியுது அதுக்கு வரல. அந்த சன்பர்ன் ஃபெஸ்டிவலுக்காக தான் அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி தான் நாங்க உள்ள போனோம். ஆக்சுவலா சன்பர்ன் ஃபெஸ்டிவல் சொன்னேன்ல, என்னடா கூட்டம் இது. எங்க ஓ மை காட், நினைச்சு பாக்குறதுக்கு விட அவ்வளவு பயங்கர மக்கள் கடலே இருந்தது. அங்க தமிழ்நாட்டுல இருந்து கூட ஆடியன்ஸ் நிறைய பேர் அங்க வந்திருந்தாங்க. எங்களை பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏய், நீங்க தமிழ் பசங்க தானே. நல்லா இருந்தது. அவங்க கூட எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். கூட்டம் முடியல. ஆமா ப்ரோ, அதுக்குள்ள ஓபனாதான் இருக்கு. போனெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கலெக்டிவ் பஜார் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பொருட்காட்சி நம்ம ஊர்ல நடக்கும்ல அது மாதிரி விஷயம் அங்க ஃபாரினர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ் பாஸ் நம்ம ஒரு தியேட்டர் மாதிரி தூக்கி காட்டுறாங்க. அதான் நானும் தூக்கி காட்டிட்டு இருந்தேன். இருக்கிறதுல கொஞ்சம் சமாதானமான இடம் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா வெளியில அப்படி கூட்டம். நீங்க பயங்கரமான ஒரு கூட்டம் பாத்தீங்களா? அது இந்த இடத்துக்கு இல்ல, பக்கத்துல அந்த சன்பான் ஷோ காண்டி வந்திருக்காங்க. அதுல பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் கூட அதுக்கு வரா? ஆஃப்ரோ ஜாக் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரு வந்து அங்க வந்திருக்காரு. அவங்களே கையில ரெடி பண்ண விஷயங்கள்லாம் ஆக்சுவலா அங்க இருந்தது. அதனாலே அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் அவங்க பிரைசஸ் எல்லாம் சொன்னாங்க. கேமராவே எடுக்கலாம். இவருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் வந்து எதுக்குன்னா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான டிராயிங்ஸ் அதெல்லாம் வரைஞ்சு கொடுப்பாங்க. பட் இவருக்கு பிடிச்சது இங்க இருக்கிற பிள்ளைங்களால. கோவால் நீங்க வரீங்கன்னா கன்ஃபார்மா இந்த இடத்துல வாங்க. கலெக்டிவ் பஜார், கோவா கலெக்டிவ் பஜார் ஹில் டாப்ல இருக்கும். வேற லெவலான பிரைஸ் गाइस கண்டிப்பா வாங்க ஃரைடே மட்டும் தான் அது மட்டும் இல்லாம இங்க மட்டும் தான் உங்களுக்கு சீப்பான பிரைஸ்ல டிக்கெட் கிடைக்க ட்யூலரிஸ் எல்லாம் இருக்காங்க females தான இருக்கு ஆமா glitter it's only for kids how much 400 கடை வந்து கலை நியம் அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்கு அதாவது இங்க வந்து நிறைய foreigners இருக்காங்க கோவால அதுல வந்துட்டு எல்லா foreigners அவங்களுக்கு பிடிச்ச அவங்களோட அந்த இந்த மாதிரி ஒவ்வொரு பண்ணுவாங்க இல்லையா இதெல்லாம் இங்க கொண்டு வந்து தான் அவங்களால சேல் பண்ண முடியும் அதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் இது foreigners இந்த இடத்துல சேல் பண்றாங்க அவங்களோட பாக்கெட் மணிக்காகவும் அவங்களோட செலவுக்காகவும் ஏனா கோவால நிறைய foreigners வந்து தங்கி இருக்காங்க गाइस 45 வருஷமா இவர டிராவல் பண்ண ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து கலெக்ட் பண்ண பொருட்கள் இதெல்லாம் வாங்குனதோ செஞ்சதோ கிடையாது கலெக்ட் பண்ணப்பட்டது ஒரு மாதிரி அழுக்கா இருக்கு பாருங்க எல்லாமே இதுக்கு வேல்யூ அதிகம் அலமீனோட இன்சென்ட் தாங்கவே முடியல गाइस எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நாங்க அந்த சைடு சுத்திட்டு இருக்கும்போது ரெண்டு பொண்ணுங்க ரெக்கையோட சுத்திட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட வந்து நாங்க ஒரு ராம் வாக் மாதிரி பண்ணி காட்ட சொல்லி ஆமா அந்த பொண்ணுங்க கொஞ்சம் வைப்ல தான் இருந்தோம் நான் சொன்ன ஏதாவது பண்ணி காட்ட சொன்னா பொண்ணுங்க கேட்ட விஷயமே வந்து வித்தியாசமா இருக்கு அப்புறம் நடந்து காமிச்சாங்க Tonight, together we can go crazy. We can put out the lights. Together we can go. I look straight in your eyes, and everything is so hazy. It is just you and I, and everything is so, thing is so. So call me out, baby. நடந்து காமிச்சோன்னா அவங்க கிட்ட ரெக்கா இருக்கா சரி பறந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்ப எனக்கு நீ கஞ்சா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க பறக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ எனக்கு கஞ்சா குடுத்தினா நான் பறந்து காட்டுவேன்றான் அந்த பொண்ணு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான் பறப்பாங்க நினைச்சேன் அதான் அவன் சொன்ன கேட்டியா பறக்கிறதுக்கு அவளுக்கு ஏதாவது கொடுக்கணுமா அந்த பயம் வேற ஐயோ நம்ம கிளி பறந்துடுத்தோம் இதெல்லாம் வேற அவன் கூட அந்த பாய் ஃப்ரெண்ட் வேற பக்கத்துல என்ன அப்படியே எங்களை முறைச்சி பார்த்துட்டு இருந்தான் பட் அவனெல்லாம் கண்டுக்காம நாங்க சொல்றதுக்காக எங்களுக்காண்டி கேமரால இப்படி வாக் பண்ணி எல்லாம் காமிச்சாங்க எல்லாருமே பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க கோவாக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்க சொன்னீங்கன்னா நான் ஃப்ரீடம்னே சொல்லுவேன் அந்த அளவுக்கு அங்க ஃப்ரீடம் இருக்கு எனக்கு அங்க ரொம்ப பிடிச்சதே அதான் அங்க இது இருக்கு அது இருக்குன்றதுலாம் இல்லை நம்ம ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கு நீங்க வந்து ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி தனியாவே நீங்க கோவா போகலாம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் பாய் ஃப்ரெண்ட் கூட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அந்த ஊர் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஃப்ரீடம் உங்களை யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஏடா உங்களை பார்க்க மாட்டாங்க பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போடல யாருமே எதுவுமே அப்படி இல்லை உத்தெல்லாம் பிடிச்ச ட்ரெஸ் போடலாம் பிடிக்கலாம் ட்ரெஸ்ஸே போடாம போகலாம் உண்மையிலேயே அங்க இருக்கு நியூட் பீச் எல்லாம் இருக்கு நான் போல இவரு மட்டும் எங்களை விட்டுட்டு போயிட்டு வந்தேன் அதாவது இவர் இவங்க வரதுக்கு முன்னாடி நான் அங்கதான் இருந்தோம் அதனால இதெல்லாம் கட் பண்ணிடுறா கட் பண்ண மாட்டேன்டா என்ன வச்சு செய்ய போறோமா அதுக்கப்புறம் வந்துட்டு அல்லவில் வந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு இருந்தாங்க அதான் கைஸ் அப்படியே நான் நடந்து போயிட்டு இருந்த போது ரொம்ப அழகான ரெண்டு தேவதை மாதிரி இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களை பார்த்தோம் சீரியஸ்லி கைஸ் எனக்கு அப்படியே ஒரு கிரஷ் ஆனோம் அந்த பொண்ணு மேல அதுல ஒரு பொண்ணை பார்த்துட்டு இவர் வந்து யூ லுக் கார்ஜியஸ்னு இவர் சொல்லவும் கூட வந்த பொண்ணு வந்து இவரை பார்த்து முறைச்சிச்சு அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் ஆக்சுவலா வாவ் யூ லுக் ரியலி கார்ஜியஸ் அல்லோ சேட்டக்கு அடவே இல்லடா இல்ல bro அந்த பொண்ணு நல்லா இருந்தா எனக்கு அவளுக்கு கோவம் வருது பக்கத்துல இருந்தா அந்த பொண்ணு ஏய் 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 அதுக்கு அப்புறம் ரெண்டு தடவை எங்களை சுத்தி சுத்தி வந்தாங்க பட் அதெல்லாம் நாங்க வீடியோ எடுக்கல வாதம் போறே எப்பறா ஆதுல பாருங்க ஆமா இங்க வந்து பசங்க மனிதர்கள் எல்லாம் ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் गाइस பாருங்க அதுக்கப்புறம் பைரட் ஆஃப் கரீபியன் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு அங்கே சூப்பராக பண்ணிட்டு இருந்தாரு அந்த லுக் அப்படியே இருந்தது கத்தி எல்லாமே வச்சிருந்தாரு எல்லாமே வந்து உண்மையாக போரில் யூஸ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு அந்த கத்திலாம் கையில் பிடிக்கும் போதே ஒரு இது வந்தது எங்களுக்கு Just open the sword and do something. வேற லெவல் அவ்வளோ பெருசாக இருந்தது ஆமாம் ரொம்ப பெருசு அது நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அதை நாங்கள் அங்கே வாங்கினாலும் கொண்டுட்டுலாம் வர முடியாது அந்த மாதிரி ஆயுதம்லாம் வச்சுக்கிறது இல்லீகல் ஆக்சுவலாக ஸோ நாங்கள் அங்கேயே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவர்கிட்டே கொடுத்துட்டு வந்தோம் மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க டைட்டானிக் படத்தில் லாஸ்ட் வாசிச்சுட்டு இருப்பானுங்களா அந்த மாதிரி வாசிட்டு இருக்காங்க அப்புறம் நிறைய பேர் அங்கே டிராயிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப என்னன்னு தெரியல, அவங்களாம் மென்டலி ஏதோ என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியல. எல்லாமே ஒரு மாதிரி வியர்டான டிராயிங்ஸாக இருந்தது. சாத்தான் மாதிரி, ஒத்த கண்ணு வச்ச மாதிரி வினோதமான டிராயிங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கு. அவங்க அப்படின்னா அந்த கிரியேட்டிவிட்டியில எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்காங்க. அதுதான் அங்கே இருக்கிற மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஆமாம், டிராயிங்ஸ்லாம் வீடாக இருந்தால் தானே, இல்லைனா எப்பவும் போல இருக்கும். இந்த நம்ம வரைவோமே வானம், சூரியன், வீடு, ரெண்டு வீடு, ரெண்டா மாடு பெய்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. எக்ஸ்பென்சிவான பிக்சர்ஸ் அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்க, ஒரிஜினல் பெயிண்டிங் 12,000. You draw this, yeah? You paint it. Okay, how much the price? 6000 ரூபான்னு சொல்றா இந்த பெயிண்டிங்க்கு. சூப்பரா இருக்கு. 16000 ரூபாய் இதுக்கு. எது? இதுக்கு. வாவ். எல்லாமே டிஃபரண்டா இருக்குது லே bro. இந்த ஃபாரினர்லாம் செட்டில் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் கடை போட்டு. இங்க ஏதோ ஸ்மெல் வருதுடா இங்க. நம்ம நார்த் இந்தியன் வந்து நம்ம ஊர்ல பானிபூரி கடை போடுற மாதிரி இங்க வந்து பொட்டி கடை போட்டு பொளச்சிட்டு இருக்காங்க bro. இன்னொரு வந்து இந்த இடம் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணி ரிச் பீப்பிள்கான ஒரு அது வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ்லாம் கிடையாது. எல்லாமே 10000 20000. ஒரு டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நான் உங்கள்கிட்ட என்ன டிராயிங்னு சொல்ல முடியாது, ரொம்ப காஸ்ட்லி. கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிட்டக்க அந்த டிராயிங்கை சொன்னார். இதில் இருக்கிற நிறைய டிராயிங்ஸை வந்து நான் க்ளூமி ஹோட்டலில் வந்து யாரோ ரேண்டமாக வரைஞ்சிருந்ததை நான் பார்த்தேன். ஆக்சுவலி நம்ம போன இடம் வந்துட்டு அஞ்சுனாவில் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஹில் டாப் வந்துட்டு அங்கே நிறைய ரஷ்யன்ஸ் இருப்பாங்க. அப்போ நிறைய ஆர்டிஸ்ட், அவங்களும் ரஷ்யன்ஸ் எல்லாம் பயங்கரமான ஆர்டிஸ்ட். ஆமாம், அவங்க கூட அங்கே போய் ட்ரா பண்ணியிருக்கலாம். என்னன்னா இவங்களுக்கு இப்போ இங்கே டான்ஸுக்கு போனோம், அதனால இங்க இருந்து சீக்கிரம் போகணும்னு சொல்றாங்க. ஹலோ. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு நாங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்கா, அப்படியே கேமராவை பார்த்துட்டு. அந்த விஷுவல் கூட நீங்க பார்க்கலாம். இப்போ ஈஷா யோகா மையத்துல ஒரு ஸ்னேக் ரிங் இருக்கும். ஹாய். அந்த பொண்ணு ஹாய் காட்ற ப்ரோ. ஆமா ப்ரோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி. एक्चुअली செம்மையான ஒரு பிளேஸ். ஹாய் ஹாய் ப்ரோ. பாசு ப்ரோ, ஜஸ்ட் உங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ப்ரோ. இல்ல மியூசிக்லாம் தள்ளி அதுதான். ஓவராலா அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. ஃபாரினர்ஸ்லாம் வந்து அங்க பொட்டி கடை போட்டுருந்தா இப்ப இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதாவது நீங்க கோவால போயிட்டு உங்களுக்கு நல்ல இடம் எல்லாம் தெரியலன்னா ஃப்ரைடே நீங்க அங்க இருந்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock நீங்க அங்க போங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 8 o'clock அந்த டைம் எல்லாம் போனா நான் ரொம்ப கிரௌடா நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா டான்ஸ், மியூசிக் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சண்டை போடுறாங்க, ஜாலியா இருக்கா. கிடைக்காமலே போதையில இருக்காங்க. செலிபிரிட்டிஸ்லாம் இங்க வந்துருக்காங்க. அவங்க இப்போ வெளில கிளம்ப போறாங்க. அதை பாக்குறதுக்கு எல்லாம் அப்படியே இருக்காங்க. பாருங்க அந்த வேலை கேமராலாம் சேஃப் தானே ப்ரோ? பாருங்க ப்ரோ. கண்டிப்பா 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 காருக்குள்ள போயிட்டு கேமராவை காணான்னு சொல்லுவாங்க. ஐயோ காய்ஸ், இங்கே ஏதாவது நீங்க மிஸ் பண்ணிட்டேன்னா போயிடுச்சு கதம். ஓ மை காட், WWF அடிக்கிற மாதிரி கட்டையில அடிக்கிறானே. அவனா மொட்டையா காய்ஸ் ஏதோ பண்ண போறானுங்க. அந்த ஏணில அதான் அடிக்கிறான். ஓ தார்சாமி கால் வலிக்குது, கொஞ்சம் எல்லாம் சீக்கிரம் வலி விடுங்க. நம்ம இது மீட்ட பச்சா இப்ப இவ்வளவு கூட்டம் வருமா? வரும், நாங்க வைக்க மாட்டோம். இந்த வீடியோ இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். அடுத்த கோவா வீடியோ என்ன வரும் நீங்க பாக்கலாம். இதுக்கடுத்து ஒரு ஹாண்டடான லொகேஷன் நாங்க போயிருந்தோம். அது இந்த vlog சேனல்ல தான் பாப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி ரொம்ப மோசமானது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் எது? 3 Kings Church. 3 Kings Church அது இருக்கா? ஆமா, அது அடுத்த வீடியோவை போடுவோம் இதே மாதிரி உட்காந்து. 3 Kings Church அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் நினச்சி போனது ஒன்று, அங்கே நடந்த விஷயம் ஒன்று. அடுத்த கோவா வீடியோவில் அதை பார்ப்பீங்க. இன்னொரு வீடியோவும் இருக்குது. நாங்கள் வந்து நியூ இயர் அப்போது ஒரு பயங்கரமான பார்ட்டிக்கு போயிருந்தோம். எக்ஸ்பென்சிவான பார்ட்டி இருக்குது. இதில் எப்போ இருக்குது எதாவது காய்ஸ் லெப்பர்ட் வேலியில் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம். அங்கே வச்சு ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியை பார்த்தோம். சொல்ல முடியுமா? அது சொல்லியாவே ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்கு. என்ன கட்டிப்பிடிக்கிற வீடியோ கூட இருக்கு காய்ஸ். காட்ட முடியாது. கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருந்தாரு, கையில பல பாட்டில்கள். நீங்க பேர் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிங்க, அதனால சொல்ல மாட்டோம். பட் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஃபிலிம் ஆக்டர், அவ்வளவுதான். என்னடா போயிடுச்சு.